ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக ஜுமாவின் வணக்கத்தை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது ஜுமாவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தூதர்களையும் வேதங்களையும் ஷரியாத்தையும் இறைவன் ரப்புல் ஆலமீன் காலத்திற்கேற்ப வழங்கி கொண்டே இருந்தான். இப்படி இந்த தூதர்களின் மூலமாகவும் வேதங்களின் மூலமாகவும் தான் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற்றிருக்கிறது. நேர்வழி பெற்ற இந்த மனிதனினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவன் சுமந்திருக்கக்கூடிய ஈமான் ஏற்றம் பெறக்கூடியதாகவும், ஒரு கட்டத்திலே அது உயரக்கூடியதாகவும், ஒரு கட்டத்திலே அது குறையக்கூடியதாகவும் இருக்கும். ஈமான் ஏறவும் செய்யும், ஒரு மனிதனுக்கு இறங்கவும் செய்யும். இது சாதாரண ஒருவருக்கு, சாதாரண மனிதர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பண்பல்ல, எல்லாருக்கும், குறிப்பாக இறை தூதர்கள் உட்பட எல்லோருக்குமே ஈமான் ஏற்றம் பெறக்கூடியதாகவும் இறங்கக்கூடியதாகவும் தான் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், நம்ரூதிடத்திலே தர்க்கம் செய்து சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து, அனைத்தும் போலி பொய் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்று உணர்ந்ததற்கு பின்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இப்படி கேட்டார்கள். திருமறை குர்ஆன் பதிவு செய்கிறது, ரப்பி கைஃப, ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, இறைவா நீ எப்படி இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பா என்று எனக்கு நீ காட்டு என்று கேட்டார்கள். இப்ப எப்படி நீ இறந்தவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற, அந்த உயிர் மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறதா, எனக்கு அதை காட்டு என்று என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியிடத்திலே கேட்டான், அவலம் துமின், இப்ராஹிமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா, நீங்கள் முழுமையாக ஈமான் கொள்ளவில்லையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பலா இறைவா, நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் எதற்காக இதை உன்னிடத்திலே கேட்கிறேன், எத்துமை என்ன கல்வி, என்னுடைய உள்ளம் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய உள்ளம் இன்னும் ஈமானிலே வலுப்பெற வேண்டும் என்பதற்காக நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களிடத்தில் கூறினார், இப்ராஹிமே நீங்கள் நான்கு பறவைகளை பிடியுங்கள், அந்த நான்கு பறவைகளையும் துண்டு துண்டாக வெட்டுங்கள், வெட்டி அதை ஒரு கூறாக நீங்கள் ஆக்குங்கள், அந்த கூரை நான்காக பிரித்து அதனை நீங்கள் போய் நான்கு மலைகளின் மீது வையுங்கள், வைத்துவிட்டு நீங்கள் அவைகளை அலையுங்கள், அந்த பறவைகள் உங்களிடத்திலே உயிரோடு வரும் என்று இறைவன் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அதேபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், அதை கண்கூடாக அந்த அற்புதத்தை பார்த்தார்கள். அப்ப இப்படி இறைவனால் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்றால் எல்லா மனிதர்களையும் இறைவனால் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்று அந்த நம்பிக்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஏற்றமும் இரக்கமும் பெறக்கூடிய இந்த உள்ளத்திற்கு, ஏற்றமும் இரக்கமும் பெறக்கூடிய நம்முடைய ஈமானிற்கு அதை வலுப்படுத்துவதற்கான காரணிகளை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முன்னிருந்த சமுதாயத்திற்கெல்லாம் இறைவன் ரப்புல் ஆலமீன் ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருந்தான். நாம் நமக்கு இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் ரப்புல் ஆலமீன் ஒரு வாழும் அற்புதமாக திருமறை குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். இந்த திருமறை குர்ஆனை நன்கு ஆய்வு செய்து இந்த திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற அந்த உண்மைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த வேதத்தின் மீதும் நம்முடைய ஈமானின் மீதும் இல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் ஆழமாக வலு பெறும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, திருமறை குர்ஆனை பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நூல் அது, எவ்வளவு விஷயங்களை பற்றி அந்த திருமறை குர்ஆன் பேசுகிறது. திருமறை குர்ஆன் பிரபஞ்சங்களை பற்றி பேசுகிறது, நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய தனிமங்களை பற்றி பேசுகிறது. இந்த பூமி ஏராளமான தனிமங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. எத்தனை தனிமங்கள் இருக்கிறது? ஏராளமான தனிமங்கள். கார்பன் இருக்கிறது, மெக்னீசியம் இருக்கிறது, பொட்டாசியம் இருக்கிறது, அலுமினியம் இருக்கிறது, இன்னும் ஏராளமான தனிமங்கள், இரும்பு இருக்கிறது. இப்படி இந்த பூமியிலே மனிதர்கள் பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய இந்த தனிமங்கள் இருக்கிறதே, இந்த தனிமங்கள் எப்படி உருவாகிறது என்று அறிவியலாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு தனிமமும் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், எல்லா தனிமத்தின் மீதும் ஒரு குறிப்பிட்ட காலம் அளவிற்கு சூரிய ஒளி பட்டுக்கொண்டே இருக்கும். சூரிய ஒளி பட்டதென்று சொன்னால் ஒரு கட்டத்திற்கு பின்னால் அது தனிமமாக மாறிவிடும். நாம் பார்க்கக்கூடிய, நாம் பயன்படுத்துகிற அலுமினியம், அது அலுமினியமாக இருந்திருக்காது, அது ஒரு மண். அந்த குறிப்பிட்ட மண்ணின் மீது, மண் துகள்களின் மீது நீண்ட நெடிய ஆண்டுகள் சூரியனுடைய வெப்பம் பட்டுக்கொண்டே இருக்க அப்படிதான் அந்த தனிமம் என்ன செய்யும், அந்த அலுமினியம் உருவாகும். இப்படிதான் எல்லாமே. அப்படி தனிமங்களை ஆய்வு செய்கிற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், நாம் பயன்படுத்துகிற இரும்பு என்கிற அந்த தனிமம் இருக்கிறதே, இந்த தனிமம் எப்படி உருவாகிறது, இதற்கு எவ்வளவு வெப்பம் தேவை என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. என்ன குழப்பம் ஏற்படுகிறது? இந்த இரும்பை உருவாக்குவதற்கு தேவையான வெப்பத்தை அவர்களால் அளவிட முடியவே இல்லை. சூரியனுடைய மேல்புற வெப்பம், வெளிப்புற வெப்பம் இதற்கு போதுமானதாக இருக்கிறதா ஆய்வு செய்து பார்க்கிறாங்க. சூரியனுடைய வெளிப்புற வெப்பம் 6000 டிகிரி செல்சியஸ், அது என்ன செய்யலை, அதுக்கு பத்தலை. இரும்பு உருவாவதற்கு அந்த வெப்பம் தேவையானதாக இல்லை, இன்னும் கூடுதலாக தேவைப்படுது. அப்போ சூரியனுடைய வெளிப்புற வெப்பம் பத்தலை. சரி, பூமிக்கு அடியிலே இருக்கிற வெப்பமாவது அந்த இரும்பை உருவாக்கி இருக்குமா? ஆய்வு செய்கிறார்கள், பூமி அடியில் தோண்டிக்கிட்டு போனால் மேல்பரப்பில், பூமியினுடைய மேல்பரப்பில் இருக்கிற வெப்பத்தை விட பூமியினுடைய கீழ்பரப்பில் வெப்பம் ரொம்ப அதிகம். அதனால தான் இன்றைக்கு மனிதன், வானத்துக்கு எவ்வளவோ உச்சத்தை தொட்ட மனிதன், பூமி அவனால் தோண்டி ஆழத்திற்கு செல்ல முடியலை. காரணம் என்ன? அவன் ஆழமாக தோண்டி 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 பூமிக்கு அடியிலே போனால் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு கோள்கள் உள்ளே போகிற மனிதனை எரித்து கரிக்குவிடும். அதனால தான் ஒரு 2 மைல் 3 மைல் தொலைவு தான் பூமிக்கு அடியில் மனுஷனே போயிருக்கான். அப்போ பூமிக்கு மேல்பரப்பில் இருக்கிற வெப்பமும் இரும்பை உருவாக்கலை, பூமிக்கு கீழ்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பமும் பூமியை உருவாக்கலை. அப்போ இரும்பு எப்படி உருவாகிறது? எல்லா தனிமத்துக்கும் பதில் இருக்குது, இவ்வளோ வெப்பத்தை போட்டால் சரியாக வந்துடுது, ஆனால் இரும்புக்கு பத்தலை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறுதியிலே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இந்த இரும்பை உருவாக்குவதற்கு தேவையான வெப்பம் இந்த பூமியில் இல்லை, பூமி இரும்பு என்ன செய்யலை, பூமியிலிருந்து உருவாகவில்லை என்கிற முடிவோடு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இறைவன் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம், இந்த அறிவியலுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த பதிலை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். 57வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நாம் வேதங்களை கொடுத்து என்ன செய்தோம், தூதர்களை இந்த பூமிக்கு அழைத்தோம், அனுப்பி வைத்தோம்,
அவர்களோடு நாம் வேதத்தையும் இறக்கி வைத்தோம். இன்னும் தராசையும் அந்த தூதர்களோடு நாம் இறக்கி வைத்தோம். மனிதர்களுக்கு நீதத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக தூதர்களை நாம் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த பொழுது அவர்களோடு வேதத்தையும் இறக்கி வைத்தோம், இன்னும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தராசையும் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். எப்படி வானத்திலிருந்து வேதம் வந்ததோ அதே போன்று அன்சல்னல் ஹதீத, நாம் என்ன செய்தோம், இரும்பையும் இறக்கி வைத்தோம். அப்ப இரும்பு எங்கே இருந்து கிடைத்த ஒரு பொருள், அது பூமியிலிருந்து கிடைத்த ஒரு பொருள் அல்ல, மாறாக வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஒரு பொருள். அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், இரும்பு எப்படி வந்திருக்க முடியும்? நாம் இன்னைக்கு பார்க்குறமே சூரியனுடைய வெளிப்புற வெப்பம், அதுக்கான அளவை கடைசியில் சொல்கிறாங்க, சூரியனுடைய அந்த வெளிப்புற வெப்பத்தை போன்று 4 மடங்கு வெப்பம் இருந்தால்தான் இரும்பு உருவாகும். அப்போ சூரியனுடைய வெளிப்புற வெப்பம் 6000 டிகிரி செல்சியஸ், அதே போன்று 24000 டிகிரி செல்சியஸ் தேவை. இந்த அண்டவெளியை, வான்வெளியை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது, அறிவியலாளர்கள் அது குறித்து சொல்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒரு திகைப்பும் ஒரு பிரமிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. வான்வெளியிலே பார்த்தால் 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இந்த சூரியனை வெப்பத்தை போல, அந்த கோளை போல, சூரியனை போல 60000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த கோள்கள் இருக்கிறது, 600000 கொடுக்கக்கூடிய கோள்கள் இருக்கிறது, 2 கோடி டிகிரி செல்சியஸை கொடுக்கக்கூடிய அந்த கோள்கள் இருக்கிறது. இப்படி வான்வெளியிலே ஏராளமான நட்சத்திரங்கள் நீந்தி கொண்டிருக்கிறது. அந்த நட்சத்திரங்களிலிருந்து ஒரு நட்சத்திரத்திலிருந்து எரிகற்கள் வந்திருக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய அந்த எரிகள் நம்முடைய வளிமண்டலத்தின் மீது மோதி அது அதனுடைய வெப்பத்தை குறைத்து பூமியிலே வந்து விழுந்து நீண்ட நெடிய நாட்கள் அப்படியே அந்த அது இந்த பூமியிலே கடந்துதான் அதற்கு பின்னால் அது இரும்பாக உருவாகி இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த அற்புதத்தை பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான வானம் அது. இன்னைக்கு நம்ம ஒரு சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற 100 டிகிரி ஒரு அளவு சொல்றான், ஒரு குறிப்பிட்ட அளவு, அதை நம்மளால கோடை காலங்களிலே தாங்க முடியல. 2 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமான, ஒரு சூரியன் இருக்கடா, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற புதனில் மனிதர்கள் வாழ முடியல, வெள்ளியில் மனிதர்கள் வாழ முடியல, கொஞ்சம் தள்ளி இருக்க பூமியில தான் வாழ முடியுது. அப்ப 2000 2 கோடி டிகிரி செல்சியஸ் சொன்னா எவ்வளவு மிகப்பெரிய அந்த கோளுக்கு வெளியிலே வெட்ட வழி இருக்கும், பக்கத்துல ஒண்ணுமே இருக்க முடியாம. இறைவன் ரப்புல் ஆலமீன் எப்படி நம்மை அவனை குறித்து அஞ்ச சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அஷத்து கல்கன், படைப்புகளிலே நீங்கள் பிரம்மாண்டமானவர்களா, நீங்கள் பலமிக்கவர்களா, அமிசமா, அல்லது வானம் பலமிக்கதா, நான் தான் பெரியவன், நான் தான் பலசாலி என்று நீ பெருமை அடிக்கிறாய மனிதனே, உனக்கு மேலே நான் எத்தனை படைப்புகளை படைத்திருக்கிறேன், தலையை தூக்கி உன்னுடைய வானத்தை நீ பார், அந்த வானம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, அந்த வானத்தை படைத்த நான் தான் பலமிக்கவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய நிலைகளை பார்த்து நாமே பெருமை அடிக்கிறோம். நம்ம யாருன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூபுக்கு போங்க. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கேமரா என்ன செய்கிறது, ஒரு மனிதனுடைய தலையிலிருந்து இன்னும் சில வீடியோக்கள் ஒரு இலையிலிருந்து அப்படியே மேலே போகுது. அப்படி மேலே போகிற நேரத்தில் அவனுடைய ஆளுடைய கொஞ்சம் கேமரா மேலே போது அவனுடைய உருவம் தெரிகிறது, இன்னும் கொஞ்சம் மேலே போது அவனுடைய வீடு தெரிகிறது, இன்னும் கொஞ்சம் மேலே போது அவனுடைய தெருவு தெரிகிறது, இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அந்த மாவட்டம் அந்த ஊரே தெரிகிறது, இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அந்த நாடு தெரிகிறது, அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் போனால் நம்முடைய பூமி அப்படியே பிரம்மாண்டமாக தெரிகிறது. பூமிக்கு மேலே ஒன்றும் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு போனால் அப்படியே நம்முடைய மில்கிவே, நம்முடைய பால், நம்ம சூரிய குடும்பம் தெரிகிறது. அப்படி அதுக்கு மேலே போனால் நம்ம சூரிய குடும்பத்தை போன்ற லட்சக்கணக்கான குடும்பங்கள் என்ன செய்கிறது, பால்வெளியிலே நீந்தி கொண்டிருக்கிறது. அதில் நம்ம சூரிய குடும்பமே ஒரு புள்ளி மாதிரி தெரிகிறது. சூரிய குடும்பமே ஒரு புள்ளி என்றால் மனிதர்கள் நாம் எங்கே, நம்முடைய பூமி எங்கே, அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் எங்கே, இதில் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் கேட்கிறான், பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறாயே, படைப்புகளிலே பிரம்மாண்டம் எது, நீ ஏன் வானமாக இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு எறும்பு ஊர்ந்து செல்கிறது, அதை நமக்கு சமமாக பாவிப்போமா, அதுக்கு நமக்கு சமமாக அதை சிந்தித்து பார்ப்போமா? சிந்தித்து பார்க்க மாட்டோம். அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இறைவனுடைய படைப்பிற்கு முன்னால் நம்மலாம் சாதாரணம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த எரி நட்சத்திரங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எரிகற்களை விழச்செய்து அது வானத்திலிருந்து இங்கே பூமிக்கு வந்து விழுந்து அதிலிருந்து என்ன செய்கிறது, நமக்கான இரும்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரும்பை குறித்து சொல்லுகிறான், வ அன்சல்னல் ஹதீத், நாம் இரும்பை இறக்கி வைத்தோம், ஃபீஹி பஸ்ஸுன் ஷதீதுன் வ மனாஃபிஉல் நாஸ், அதிலே மனிதர்களுக்கு அதிக பலன் இருக்கிறது, அது ஆற்றல் அந்த இரும்பிற்கு இருக்கிறது.
இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, இன்றைக்கு நம்மளே இரும்பை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. எத்தனையோ நபர்கள் இரும்பை வச்சு என்ன செய்வாங்கன்னா தொழில் செய்வாங்க. ரிசுக்கை பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரும்பை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரிசுக்கை நம்முடைய பூமி பந்திலிருந்து எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரிசுக்கை நம்முடைய கரத்தில் வந்து சேர்க்குறான். அனைத்திற்கும் ஆற்றல் படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன். இதுவெல்லாம் இறைவன், இது இந்த திருமறை குர்ஆன் இரும்பினுடைய இந்த ஒரு செய்தியே இது திருமறை குர்ஆன் தான் என்பதற்கான ஒரு உறுதியான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று திருமறை குர்ஆன் பேசுகின்ற இன்னொரு அற்புதமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மனிதர்களினுடைய பாலினம் சம்பந்தமான செய்தி. இந்த பாலினம் சம்பந்தமாக இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலும், இதற்கு முன்னால் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாகவெல்லாம் ஏராளமான குளறுபடிகள் இருந்தது. இந்த உலகத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிலமண்டா ஐயாமுல் ஜாகிலியாவெல்லாம் யோசிக்கும், 1000-1500 வருஷத்துக்கு மேலாம் யோசிக்கோங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்தார்கள், நெல்மணியை முழுங்கச் செய்து கொலை செய்தார்கள், இன்னும் ஏராளமான வழிகளிலே கொலை செய்தார்கள். இன்றைக்கு நவீன டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி வளர்ந்தால் அங்கே போய் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்த்து அது பெண்ணாக இருந்தார் கருவிலேயே கொலை செய்தார்கள். நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு, குழந்தைகள் சார்ந்த ஒரு மருத்துவமனைக்கு போனால் அங்கே மருத்துவரினுடைய அறைக்கு முன்னால் போட்டிருப்பார்கள், இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா, பாலினம் குறித்து நீ மருத்துவரிடம் கேட்காதே, கேட்டால் அது உன் மீது குற்றம், அது என்னவென்று சொன்னால் மருத்துவரின் மீது குற்றம், இருவருக்குமே தண்டனை இருக்கிறது. இவ்வளவு தண்டனைக்குரிய இந்த குற்றத்தினுடைய பின்னணியில் எது இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய இறப்பு. பெண் குழந்தை பிறந்தாலே மூத்தாகிறது. ஒரு பக்கம் என்ன நடக்குது, இப்படி பெண் குழந்தை பிறந்தால் கொலை செய்வது ஒரு புறம் இருக்க, கொஞ்சம் உள்ளத்தில் ஈரம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, மனைவியை சாடுறது. எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிற, எனக்கு நீ பொம்பளை பிள்ளையை தான் பெற்று கொடுக்குற, நீ ஓடு உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவான். நீ அம்மா வீட்டுக்கு இன்றைக்கு குறைந்திருந்தாலும் அனுப்பிச்சு விட்ருவாங்க. எத்தனை பொம்பளை பிள்ளையை தொடர்ந்து எனக்கு பெற்று கொடுத்துக்கிட்டே இருக்க, என்னுடைய வம்சத்தை வளர்க்க எனக்கான ஆண் குழந்தைகளை பெற்றுத்தருகிற திராணி உனக்கு இல்லையா என்று பெண்களின் மீது சாடக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அன்பார்ந்த சோலை கடைசியில் என்ன செய்வாங்க, ஊர் ஜமாத்து ஒன்று சேரும், அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும், சேர்த்து வைப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வார், மருத்துவர் ஆலோசனை சொல்வார், சரிப்பா விடு, பெற்று கொடுத்துட்டா என்ன செய்ய சொல்ற, உனக்கு பிறந்த பிள்ளை தானே, உன் பிள்ளை தானே, சேர்ந்து வாழுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஒரு காலத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், மருத்துவர்கள் ஆலோசனை செய்கிறது எப்படி சொல்கிறதில்ல, உன் பிள்ளை தானேன்னு அட்வைஸ் பண்ணுறதில்ல, தலையில் தட்டி மண்டையில் கொட்டி என்ன பெற்று கொடுத்துட்டா பெற்று கொடுத்துட்டான்னு சொல்ற, அவளுக்கு பெற்று கொடுத்ததுல என்ன என்ன பங்கு இருக்கிறது, அவள் பெற்று கொடுத்தாலா நீ அவளை பெற வச்சியா, பெண்பள பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் யார், அவளா நீயா, ரெண்டு பேருமே இல்லை, என்ன கிடையாது. அதாவது அடிப்படையில் இறைவன் ரப்புல் ஆலமீன் இதை யார் மேலேயுமே போய் குற்றம் சொல்ல முடியாது. தான் நாடியவர்களுக்கு இறைவன் ரப்புல் ஆலமீன் ஆண் குழந்தையை கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டையும் கலந்து கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டையுமே கொடுக்காமல் இருக்கிறான். எல்லாம் இறைவனுடைய நாட்டம். சரி, ஒரு ஆள் மேலே இந்த பழியை தூக்கி போடணும் என்று வைத்து கொண்டால் கூட ஒரு பெண்ணின் மீது போட முடியாது. பெண்ணின் மீது போடுவதற்கான எந்த விதமான சாத்திய கூறுமே இல்லை. உடலை ஆய்வு செய்து பார்த்தால் உடற்கூறு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தையை தீர்மானிப்பதற்கு ஆணிலே 22 குரோமோசோம்கள் இருக்கிறது, பெண்ணிலே 22 குரோமோசோம்கள் இருக்கிறது. அந்த 22 44 குரோமோசோமும் சேர்ந்துதான் ஒரு குழந்தை இந்த பூமி பந்திலே பிறக்கிறது. அப்படி அந்த 22 குரோமோசோம் இருக்க ஆணிலும் பெண்ணிலும் அதுதான் குழந்தையினுடைய எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. அந்த குழந்தையினுடைய கண், அந்த குழந்தையினுடைய மூக்கு, அந்த குழந்தையினுடைய தலை, அந்த குழந்தையினுடைய கை, அந்த குழந்தையினுடைய கால், அந்த குழந்தையினுடைய பேச்சு, அந்த குழந்தையினுடைய ஞாபகத்திறன், அந்த குழந்தையினுடைய செவித்திறன், அந்த குழந்தையினுடைய அனைத்தையும் அந்த குரோமோசோம்கள் தான் தீர்மானிக்குது. இது ஆணிலிருந்தும் தீர்மானிக்கலாம், பெண்ணிலிருந்தும் தீர்மானிக்கலாம். திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிருக்கும், தலை வலுக்கையா இருக்கும், அத்தாமா நல்லா இருந்திருப்பாங்க, அந்த ஜீன் எங்கேருந்து வந்திருக்கும், இந்த அம்மா வழியில் இருக்கக்கூடிய 3வது தலைமுறை வரைக்கும் முடியலாம இருந்திருக்கும், அந்த ஜீன் இங்கே வந்து பாயும், வாய்ப்புகள் உண்டு. இப்படி குழந்தையினுடைய எல்லா பண்புகளையும் தீர்மானிக்கிற அந்த குரோமோசோம்கள் ஆணிலும் உண்டு பெண்ணிலும் உண்டு. ஆனால் குழந்தையினுடைய பாலினத்தை இந்த குழந்தை ஆணா அல்லது இந்த குழந்தை பெண்ணா என்று தீர்மானிக்கிற அந்த குரோமோசோம் அது ஆணில் தான் இருக்கிறது. பொம்பளை ரெண்டுமே எக்ஸ் பெண்ணிடத்திலே, ஆம்பளைட்டு தான் எக்ஸும் ஒய்யும் இருக்கு, எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தா ஆண், ஆணிடமிருந்து ஒய் போச்சு, பெண்ணிடமிருந்து எக்ஸோடு அது சேர்ந்து விட்டது என்றால் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை என்ன செய்யும், ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ மாறி பிறக்கும். அது யாரிடமிருந்து வந்தது, அது ஆணிடமிருந்து தான் வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்கள் கஷ்டப்பட்டு சேகரித்த இந்த
தகவலை இந்த அறிவியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லுகிறான், அவனிலிருந்து ஆணிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண் பெண் என்கிற ஜோடிகளை அல்லாஹ் அமைத்தான், படைத்தான். முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு இந்த உலகம் உய்விக்க, இந்த உலகம் செழிப்போடு இருக்க, ஆணினுடைய தேவை அதிகமா பெண்ணினுடைய தேவை அதிகமா என்று பார்த்தால் பெண்ணினுடைய தேவை தான் அதிகம். ஒரு ஆண் இருந்தான்னு சொன்னா 100 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் 100 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள 100 பெண்கள் தேவை. அப்ப பெண்ணினுடைய தேவைதான் அதிகம். இதன் மீது நீங்கள் ஒரு பெண்ணின் மீது குற்றம் சொல்லுவதற்கு, அந்த பெண்ணை நோவினை செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இது ஆணிலிருந்து தான் குழந்தை ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிற அந்த குரோமோசோம் இருக்கிறது என்கிற தகவலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்லி காண்பிக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் எல்லாத்திலையும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான், அனைத்திலும் போட்டி. எதிலெல்லாம் போட்டி? முதல்ல யார் கண்டுபிடிப்பது? உலகத்திலே முதன் முதலாக அணு ஆயுதத்தை தயார் செய்த பொழுது தயாரித்த நாடுகள் எல்லாம் பெருமை கொண்டன, நாங்கள் தான் இந்த உலகத்திற்கு அணு ஆயுதத்தை கொடுத்தோம். இன்னொரு நாடுகள் போட்டி போட்டது, அவன் அந்த ஒரு சக்தியோடு படைத்தானா, அதை விட நீ கொஞ்சம் கூடுதல் சக்தியோடு நீ என்ன செய், அணு ஆயுதத்தை தயார் செய். தயார் செஞ்சு கொடுத்தா என்ன நடக்கும்? அவன் பெருமை அடிச்சுக்கிடுவான், என்னுடைய அணு ஆயுதம் மாதிரி யாட்டையாவது இருக்கா, இதை நான் தான் முதலிலே கண்டுபிடித்தேன். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இருக்கிற போட்டி என்ன? முதல்ல யார் கண்டுபிடிக்கிறது? அப்படி ஒரு போட்டி இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய உயிர் சம்பந்தமான போட்டி. இந்த உயிர் அப்படின்னா என்ன? நம்முடைய உடலில் இருக்கிற உயிர், நம்ம ஒரு ஆள், நம்ம உயிர் இப்போ எனக்கு இருக்கா இல்லையா, உயிர் சம்மந்தம் எனக்கு என்ன தெரியும்? உயிர் எனக்கு இருக்குது, ஏன் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசலை, நிறைய வீடியோ காலில் பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பயே நான் இங்கே சரிஞ்சு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு உயிர் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் தெரியும் உயிர் என்ன இருக்குது, உயிர் என்ன கலர், என்ன வடிவம், அது எங்கே இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உயிர் கழுத்தில் இருக்கிறதா? கழுத்தை ஒருவன் அறுக்கிறான், இறந்து போயிட்டான், அதே கழுத்து அறுக்கிறான், ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டிட்டு போய் தையலை போட்டு காப்பாத்திடுன்னு சொல்றாங்க. அப்ப கழுத்திலே உயிர் இல்லை. சரி, உயிர் எங்க இருக்காது, என்ன, எப்படி வருது, எப்படி போகுது? இது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி உலகத்தினுடைய அனைத்து நாடுகளும் அதற்கான வல்லுநர்களிடத்திலே மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்து இந்த உயிர் குறித்து என்ன செய்யுங்கள், நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் சொல்லுங்கள். ஆய்வு செய்து இவர்கள் என்ன கண்டுபிடிப்பார்கள் தெரியுமா? ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்கப் விட்டா அவர் என்ன செய்வார்? ஃபுல் பாடி செக்கப் நீ பண்ணு, நல்லதான் இருக்கிற ஆள், கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும், உடம்பு மீதே கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். போனால் அவர் என்ன செய்வார்? எல்லா டெஸ்ட்டும், சுகர், பிபி, அது இது எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி உறவு எல்லாமே நல்லா தான் இருக்குது. கடைசியில் ஒரு டாக்டர் ஒப்பீனியன், டாக்டர்கிட்ட போய் உட்காந்தா டாக்டர் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு உங்களுடைய எல்லாமே சரியாக தான் இருக்குது, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிடுவார். எவ்வளோ ஃபீஸு? எல்லா இடத்துலையும் 10,000 ரூபா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும் 5,000 ரூபா. 5,000 ரூபா செலவு. ஆல்ரெடி இவன் எப்படி தான் இருக்கான்? நல்லா தான் இருக்கான். நல்லா இருக்கிற ஒருத்தர் நான் நல்லா தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் செலவு செய்த தொகை 5,000. அதே போன்று இவர்கள் இந்த உயிர் குறித்து, இந்த ரூஹ் அப்படி நம்ம அறிஞ்சு வச்சுருக்கோம், இந்த ரூஹ் குறித்து இவர்கள் எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் சரி, எவ்வளவு ஆண்டுகள் செய்தாலும் சரி, அதற்காக தங்களுடைய மூளையை எவ்வளவு கசக்கினாலும் சரி, இன்றைக்கு இந்த உயிர் குறித்து இவர்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்களோ அதை தாண்டி ஒரு அடி கூட இவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களிடத்திலே இவர்கள் உயிர் கொடுத்து, உயிர் குறித்து கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய உயிர் என்பது என்னுடைய இறைவனின் கட்டளையின் பால் உள்ளது. அல்லாஹ் உள்ள போன்னு சொன்னா உயிர் உள்ள வந்துடும், வெளியே போன்னு சொன்னா, வெளியே வான்னு சொன்னா உயிர் வெளியில போயிடும். அவ்வளவுதான் உயிர் குறித்து. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இந்த உயிர் குறித்த இந்த அறிவு உங்களுக்கு குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. உயிர் குறித்தான அறிவு மனிதர்களுக்கு எவ்வளவுதான் குறைவுதான், உயிர் குறித்து இதை தாண்டி எவ்வளவு இவர்கள் முயற்சி செய்தாலும் அறிந்து கொள்ளவே முடியாது. இல்லை, யாராவது ஒருவர் இதை குர்ஆனை பொய்ப்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்லது இந்த இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொஞ்சம் முயற்சி செய்து இந்த உயிருக்கு என்ன கலர் இருக்கிறது, இந்த வடிவம் இருக்கிறது, அது உடலினுடைய இந்த பாகத்தில் இப்படி தங்கி இருக்கிறது என்று ஏதாவது ஒரு ஆய்வு செய்து அறிவிப்பு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் பொய் என்று ஆகிவிடும். இதற்காக இதை அந்த நோக்கத்தோடு அவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் உடலினுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டா, ரத்தம்னா என்ன, சதனா என்ன, எலும்புனா என்ன, நரம்புனா என்ன, உடல் எப்படி இயங்குகிறது, எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட மனிதனால் உடல் குறித்து இன்னும் அறியப்படாத
மர்மமாக எது இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த உயிர் குறித்த அறிவு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, ஒமா ஊத்தித்து எழுமி இல்லா கலீலா, இந்த உயிர் குறித்த அறிவு உங்களுக்கு குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள் திருமறை குர்ஆன் எவ்வளவு அற்புதமான உண்மைகளை எல்லாம் சொல்லுகிறது என்று. 200 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எல்லாம் என்ன நம்பிக்கை கொண்டிருந்தாங்க? முதல் மனிதரை கடவுள் படைத்தார், கடவுள் தான் எல்லா மனிதர்களையும் படைத்தார். நாத்திகம் வளர்கிறது, கடவுளிடமிருந்து மனிதனை பிரிக்க வேண்டும், அதற்கு ஒருத்தனை ரெடி பண்ணு. ரெடி பண்ணி என்ன செய்ய, மனுஷன் என்ன செய்யலை, கடவுள் படைக்கவில்லை, மனிதன் தானாக வளர்ந்தான். ஒரு தியரியை போடு, டார்வின் கொள்கை. இன்றைக்கு நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பள்ளிக்கூடத்தினுடைய அறிவியல் பாடம் நடக்கக்கூடிய இடத்திலே அல்லது வெறுமன பள்ளிக்கூடத்தினுடைய சுவர்களிலே மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி, மனுஷன் குரங்கு மாதிரி இருப்பான், அப்படியே நிமிந்து 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 அப்படியே மனுஷன் ஆயிடுவான். இப்ப டார்வினுடைய கொள்கை சொல்லுகிறது, மனிதன் எப்படி வந்தான், மனிதன் ஒரு செல் உயிரியாக இருந்தான். ஒரு செல் உயிரியாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தான். அப்படியே பூச்சியாக மாறினான், அப்படியே கொஞ்சம் ஈயாக மாறினான், அப்படியே கொஞ்சம் ஒரு பூனையாக மாறினான். அவனுக்கு தேவை வந்தது, என்ன வந்துச்சு, நல்ல ஒரு மாமிசத்தை சாப்பிடணும்னு ஒரு தேவை வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா அவனுக்கு கூர் பற்கள் வறந்துச்சு, நல்லா தான் போய்கிட்டே இருந்தான், பழங்கள் எல்லாம் உயரத்தில் இருந்தது. அப்படியே தன்னுடைய தலையை இப்படியே நீட்டினான், ஒட்டகச்சிவிங்கியாக மாறிட்டான், அப்படியே போய் பறிச்சான், அப்படியே கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு மாறி வந்தான், அப்படியே கீழே வந்து என்ன செஞ்சான், மாடாக மாறினான். அவனுடைய தேவைக்கு ஏற்ப மனிதன் என்ன செஞ்சான், தன்னை பரிணாம வளர்ச்சி படுத்தி கொண்டு இன்றைக்கு மனிதனாக வந்து நிற்கிறான். இதுதான் அவர்களுடைய தேரி. இந்த தேரியினுடைய நோக்கம் என்ன, கடவுளிடமிருந்து மனிதனை பிரித்து நாத்திக சிந்தனை உள்ளவனாக அனைவரையும் வளர்க்க வேண்டும். ஏராளமான கேள்வியை அறிவியலாளர்கள் கேட்டுட்டாங்க, இன்றைக்கு மனிதனுக்கு தேவை முடிஞ்சு போச்சா, தேவைக்கேற்ப வளர்ந்த மனிதனுக்கு இன்னைக்கும் தேவைதான் இருக்கிறது, நிலவை ஆய்வு செய்ய வேண்டும், மனிதனுக்கு தேவை இருக்கிறது. ஒரே தலையை தூக்கி போய் நிலால என்ன இருக்குன்னு போய் பார்க்குற அளவுக்கு தலை உயர்ந்து விட வேண்டியதானே, தலை உயர மாட்டேங்குது. இன்னைக்கு சென்னைக்கு போகணும், நடந்து போனால் எந்த எங்கிட்டு போகிறது, அப்படி டக்கு நீங்கள் மறைஞ்சு அங்கே போய் போகிற ஒரு ஆற்றல் மனிதன் தேவைக்கேற்ப வளர்கிறான் என்றால் இன்றைக்கும் தேவை நிறைய இருக்கிறது, வளர வேண்டியது தானே. பதில் இல்லை. திருமறை குர்ஆன் மனிதனுடைய அந்த முதல் படைப்பை பற்றி சொல்லுகிறது, ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனை படைத்தான், எதிலிருந்து படைத்தான், சுடப்பட்ட களிமண் போன்ற ஒரு பொருளிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 32 அத்தியாயத்தின் 7 வசனத்திலே சொல்லுகிறான், அல்லதி அஹ்சன குல்ல ஷைன் ஹலகா, அல்லாஹ் தான் படைத்த அனைத்தையும் அழகாக படைத்தான். வபத ஹல்கல் இன்சானி மின் தீன், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களை மண்ணால் படைத்தான். அப்போ மனிதர்களுடைய அந்த முதல் படைப்பு எங்கே இருக்கிறது, ஆரம்பம் மண்ணு தான். இன்றைக்கு அதை நம்மளால் எப்படி அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நம்ம, ரைட். ஒரு ஆள் என்ன செய்யணும், மண்ணிலிருந்து மனிதன் வந்ததற்கான ஏதாவது சான்று இருக்கிறதா என்று பார்த்தால் அதுக்கு நம்ம தான் சான்று. ஆய்வு செய்கிறார்கள், ஒரு 70 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதனை நிற்க வைத்து மனுஷன் அப்படியே பிரித்து போடுறாங்க. பிரித்து போட்டு மனிதனுடைய உடல் கூறுகளை எல்லாம் பார்த்தால் அனைத்துமே மண்ணு தான். மனுஷன் என்னது, கால்சியம் சத்து குறைவும் பாங்க, சுண்ணாம்பு சத்து இல்லம்பாங்க, இரும்பு சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே எங்கேருந்து வந்தது, அதனுடைய மூலம் என்ன, இன்றைக்கு அப்படி எல்லாமே அதுக்கு மண்ணாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை வந்து போய் செவத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் சுரண்டி சாப்பிடும், காரணம் என்னன்னு கேட்டால் பெரியவர்கள் சொல்லுவார்கள், அதற்கு சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்கிறது, போய் அதுக்கு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதற்கான மருந்து மாத்திரை கொடுத்தால் சரியாக போயிடும். அப்போ இந்த எல்லா தனிமங்களினுடைய அடிப்படை மண்ணாக இருக்கிறது மனிதனுடைய எல்லா சத்துமே, கால்சியமாக இருக்கட்டும், மெக்னீசியமாக, மனுஷன் இருக்க எல்லா சத்தினுடைய மூலமாக எது இருக்கிறது, மண் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமாக சொல்லிவிட்டான், ஹலக்கல் இன்சானமின் தீன், மனிதனுடைய முதல் படைப்பு அது மண்ணிலிருந்து இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக நாம் பார்க்கிறோம் திருமறை குர்ஆன் அறிவியல் சான்றுகளை மாத்திரம் சொல்லி நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்தவில்லை. அல்ல, ஒரு அற்புதமான ஒரு சான்று இருக்கிறது திருமறை குர்ஆன், அது இறைவனுடைய வேதம் தான் என்பதற்கு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனை ஒரு வலுவான சான்று, ரொம்ப வலுவான சான்று. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார், மிகச்சிறந்த இறை தூதர். நீண்ட நெடிய நாட்களாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ரெண்டு பேருமே அதற்காக முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து அல்லாஹ்விடத்திலே அவனுடைய முதுமையே அவர்களுக்கு வந்துருச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாயிருச்சு, அவருடைய மனைவி மலடியாக இருக்கிறார்கள், ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை. வேதனையோடும் அல்லாஹ்விடத்திலே அதற்கான பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க, ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி ரஸா, இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போய்விட்டது,
என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமடைந்து விட்டது. வஸ்தால ராசு ஷைபா, என்னுடைய முடி நரைத்து விட்டது. வம்ராத்தி ஆக்கர், என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க. வலம் அக்கும்பி துஆய்க ரப்பி ஷக்கியா, இறைவா நான் உன்னுடைய உன்னிடத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனையிலே நான் என்ன செஞ்சிட மாட்டேன், நான் துர்பாக்கியசாலியாக இருக்க மாட்டேன், என்னுடைய நிலைமை சரியில்லை, இருந்தாலும் எனக்கு குழந்தையை கொடு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை. எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க? சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையை வச்சு பிரார்த்தனை செய்யலை. சந்தர்ப்பங்களும் இல்லை, சூழ்நிலைகளும் இல்லை, சாத்திய கூறுகளும் இல்லை. ரப்பு நினைத்தால் கொடுக்க முடியும். உறுதியான நம்பிக்கையோடு என்னுடைய ரப்பு எனக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா என்னுடைய எலும்புகள் மக்கிவிட்டது, என்னுடைய முடிகள் நரைத்து விட்டது, என்னுடைய மனைவியின் நிலையும் சரியில்லை, இருந்தாலும் எனக்கு குழந்தையை கொடு. நம்ம பிரார்த்தனை செய்தாலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவான் எனக்கு கொடை, எனக்கு இயன்றால் கொடைன்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் கேட்பது. நீ முடிஞ்சா கூட எப்படின்னா வந்தா ரைட்டு, வரலன்னா பரவாயில்ல. ஆனால் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அப்படி நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூக்கினூன பில் இஜாபா, உங்களுக்கான பதில் கிடைக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அப்பதான் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுடைய முதுமை பருவத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்குறான். அல்லாஹ் எப்படி அந்த செய்தியை திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இன்னானு பஷீருக்க பி குலாமின், உங்களுக்கு நாம் ஒரு குழந்தையை கொண்டு என்ன செய்கிறோம், நன்மாராயம் கூறுகிறோம். பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தையினுடைய பெயர் யஹ்யாவாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையினுடைய பெயர் என்ன, யஹ்யா அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறான். குழந்தைக்கு பேர் வைப்பது அல்லாஹ்வினுடைய வேலையா? ஏன் அதை அந்த பிறக்கிற குழந்தைக்கு அவ்வளவு எதிர்பார்த்து இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் பேரை வச்சிருக்க மாட்டாங்களா? வைப்பாங்க. அதனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாருங்க அடுத்து சொல்லுகிறான். இதில் ஒரு மிகப்பெரிய திருமறை குர்ஆன் இறைவனினுடைய சான்று தான், இறைவனினுடைய வேதம் தான் என்பதற்கான சான்று இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லம் நஜ்அல் மின் கபுலு சமியா, இதற்கு முன்னால் அப்படியான ஒரு பெயரை நம்ம யாருக்குமே வைக்கல. பெற்றோர்களினுடைய மனநிலை அல்லாஹ் புரிஞ்சிருக்கான். எஹியான பேரை வச்சிருக்கேன், இப்படியான பேரை நான் யாருக்குமே வைக்கல. இன்றைக்கி என்ன செய்வாங்க, ஒரு பிள்ளை பிறந்துட்டா நேராக மூலவிகள்கிட்ட வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு ஒரு பேர் வச்சு கொடுங்களேன்னு கேட்பாங்க. ஒரு அவர் ஒரு 10 பேர் என்ன செய்வார், எழுதி அனுப்புவார். எழுதி அனுப்புறோன்னு அந்த பேரை பார்ப்பாங்க. பேரை பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் பழைய பேராக இருக்குது, நீங்கள் என்ன சாஜிது ஆபிது ஆதமு மூசா ஈசான் பேர் வைக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல மாடர்னான பேராக வச்சு கொடுங்க. ஓகே ரைட். நான் அவர் இன்னொரு 10 பேர் எழுதி கொடுப்பாரு. எழுதி கொடுத்தா என்னுடைய முதப்பில் பேர் ஹைச்சில் ஆரம்பிக்குது, நீங்களாம் ஹைச்சிலே வர்ற மாதிரி இன்னொரு 10 பேர் எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதில் இப்போ இருந்துச்சுன்னு சொன்னால் யாருக்குமே வைக்காமல் அந்த ஜா சவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்குமா? அதாவது மௌலவிகள் இந்த பேரை எழுதி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அத்தோடு அவர் தொலைஞ்சிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு எந்த வேலையும் போகாமல் தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் திறமசாலிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேக்கா, நீங்கள் என்ன செய்கிறதில்லை, எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, நீங்கள் பேரை நீங்களும் கணவன் மனைவி சேர்ந்து உட்காருங்க, உட்கார்ந்து செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, அர்த்தம் வேணா சொல்கிறேன்னு சொல்லி தப்பிக்கிறவர் தான் திறமசாலி. பேரே சொல்ல ஆரம்பித்தாருன்னா ஒரு முடிவே வராது. கடைசியில் ஒரு 100 பேரை சொன்னால் கணவன் மனைவியும் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த 100 பேரும் இல்லாத 101 பேரை வச்சுருப்பாங்க. அஜரத்துடைய 5 நாள் 10 நாள் பொழப்பு க்ளோஸ் அல்ல. அப்போ ஒரு பெற்றோருடைய மனநிலை என்ன, இந்த உலக எனக்கு பிறக்கிற குழந்தையா, அதுக்கு நான் பேர் வைக்கணுமா? அந்த பேர் யாருக்குமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி யஹ்யாவை குறித்து சொல்லுகிறான், இன்னானு பஷீருக்க பி குலாமின், ஜக்கரியாவே உங்களுக்கு நான் ஒரு மகனை குறித்து நற்செய்தி சொல்லுகிறேன், அவருக்கு பெயர் யஹ்யா, அந்த பெயரை இதற்கு முன்னால் நான் யாருக்குமே வைக்கவில்லை. இதை யாரால் சொல்ல முடியும்? இதை நம்மளால் சொல்ல முடியாது. யாருக்கு அனைத்து பொருள்களின் பெயர் தெரியுமோ, யாருக்கு இந்த பூமியிலே பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் தெரியுமோ, எல்லா மொழிகளும் தெரியுமோ, எல்லா குழந்தைகளும் பெயர்களும் தெரியுமோ, அந்த ரப்புல் ஆலமீனால் தான் சொல்ல முடியும், யஹ்யா என்கிற பெயர் இதற்கு முன்னால் இந்த பூமி பத்திலே யாருக்குமே வைக்கப்படவில்லை. இதற்கான மிகப்பெரிய முயற்சியை யூத உலகமும் கிறிஸ்தவ உலகமும் செய்து கொண்டிருக்கிறன. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று நூல்களையும், எல்லா இலக்கியங்களையும், எல்லா கவிதைகளையும், எல்லா பாடல்களையும் எடுத்து அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். யஹ்யா என்கிற பெயர் எங்காவது இருக்கிறதா, எடுத்து போட்டால் திருமறை குர்ஆன் பொய்யான வேதம் என்று நிமிடத்திலே முடிவாகிவிடும். இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏதோ ஒரு இலக்கியத்திலே எடுத்து எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பெயர் யஹ்யா, அவன் என்னை போலவே இருப்பான் என்று ஒரு பாடலை எடுத்து போட்டா கூட என்ன செஞ்சிடும், திருமறை குர்ஆன் பொய்யான வேதம் என்றும் முடிவாகிவிடும். முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்று வரைக்கும் நடக்கிறது. இவர்கள் கியாமநாள் வரைக்கும் எத்தனை கோடி முயற்சிகளை செய்தாலும் சரி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் யஹ்யா என்கிற பெயரை இவர்களால் எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி திருமறை குர்ஆன் இறைவனினுடைய சான்று தான் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தான் குர்ஆன் அண்ட் சயின்ஸ் என்கிற புத்தகம். அறிஞர் ஹாரூன் யஹ்யா அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். வாய்ப்புள்ள சகோதரர்கள், ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழில் வந்துருச்சா என்னன்னு தெரியல, யூடியூப்ல நீங்க போய் பார்த்தால் கூட இந்த குர்ஆன் சம்பந்தமான ஏராளமான செய்திகளை அவர் பதிவு செய்கிறார். ஒவ்வொன்றையும் படிக்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிற அமைப்பில் இருக்கிறது. இந்த செய்திகளை, தகவல்களை உங்களுக்கு சொல்வதற்கான நோக்கம், நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதமாக இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம இப்படியே இறந்து ஒண்ணும் இல்லாம போயிட்டா, ஏன் அந்த பாவம் செய்கிற நேரத்தில் நமக்கு அந்த சிந்தனைகள் எல்லாம் வரும். எப்படி குறைசிகள் நினைத்தார்களோ, குஃபார்கள் நினைத்தார்களோ, இதா மித்துனா நம்ம இறந்ததற்கு பின்னால் குன்னா துராபன் இதாமன், நாம் மண்ணுகளாகவும் எலும்புகளாகவும் ஆக்கப்பட்டதற்கு பின்பாகவும் இன்னால மீண்டும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா, இப்படியே ஒண்ணும் இல்லாம போயிட்டா நல்லா இருக்குமே என்று அவர்கள் நினைத்தார்களே, அந்த நினைப்பு நமக்கு வரும் எப்போ வரும்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய பாவத்தை நாம் செய்கின்ற பொழுது, மிகப்பெரிய வட்டி தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது, அடுத்தவனுடைய சொத்தை நாம் அபகரிக்கின்ற பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், ஒன்று நல்லவனா மாறுவோம், இன்னைக்கே மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா, அப்படியே அந்த மறுமை கேள்வி கணக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டா, ரப்புன் ஒருத்த இல்லாமல் போயிட்டா, சைத்தானதமான சிந்தனைகளை போடுவான். அன்பார்ந்த சகோதரி, அதற்கெல்லாம் எந்த இடமும் இல்லை. திருமறை குர்ஆன் அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. அந்த இறை நம்பிக்கை, அந்த ஈமான் என்பது எந்த கட்டத்திலும் குறைந்து விடக்கூடாது. அது குறைகின்ற பொழுது இந்த திருமறை குர்ஆனை படித்து வாசித்து நம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நபி ஜக்கரியா, நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே அந்த பறவைக்கு உயிர் கொடுத்து இறைவா எனக்கு காட்டி என்று கேட்டு அவனுடைய உள்ளத்தை வலுப்படுத்திக் கொண்டார்களோ, நாமும் அதே போன்று திருமறை குர்ஆனை படித்து வாசி அதனுடைய அர்த்தங்களிலே மூழ்கி அது சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்பதை அறிந்து நாம் இந்த திருமறை குர்ஆனை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி உள்ளத்தை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அகுலு கவுலி ஹாதா ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மருத்துவ அறிவிப்பு. நம்முடைய பகுதியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறது. அந்த கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் செய்வதற்காக அவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். அந்த மருத்துவ உதவிக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அனைவரும் தாராளமாக வாரி வழங்குங்கள். சகோதரர்கள் கீழே அதற்காக துண்டேந்து நிற்பார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை வழங்குங்கள். அக்கிமுஸ்லாம்.